ஆடி மாசத்துல பொண்ணு மாப்பிள்ளை ஒண்ணா இருந்து கர்ப்பம் தரிச்சா குழந்தை எப்ப பிறக்கும்? அதே 10வது மாசத்துல தான். அப்பா ஆடிக்கு 10வது மாசம் எது? ஆடி அவனே பட்டத்துக்கு காட்டி வரணும் தை மாசம். சித்திரை சித்திரை மாசம் கத்திரி வெயில்ல நிறமாச கர்ப்பிணிங்க கஷ்டப்பட கூடாதுன்னு தான் முன்னேற்பாடாவே ஆடி மாசத்துல அவங்களை திருச்சி வச்சிடுறாங்க. இது நான் சொன்னதா? அம்மாக்கு தெரிய வேணாம், என்ன தப்பா நினைப்பாங்க. அம்மா 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 நான் கொப்பாடா. அவனுடைய பஞ்சாமிரத அபிஷேகம் 18 வருஷத்துக்கு நான் தள்ளி வச்சுட்டேன். அவனு காட்சி என்ன காட்சி? பாடி குழந்தைக்கு சாப்பாடு போடு. வேணாம்ப்பா. நீ வேறம்மா, நெய்வேலியில உன் வீட்டுல பாத்ரூம்ல கூட ஃபேன் வச்சிட்டு இருக்க. அப்புறம் அப்பா வீட்டுக்கு போனா அங்க ஃபேன் இருக்காது, காத்தே வராதுன்னு சொல்லி பிராம்லியே இருந்துருவனே. நெய்வேலியில ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? ஸ்பெஷல் நியூஸ்னா? ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், பெருசா ஸ்பெஷல். அதுவா நெய்வேலிக்கு மந்தார குப்பத்துக்கும் புதுசா ரெண்டு பஸ் விட்டுருக்காங்கப்பா. அப்புறம் நம்ம குவார்ட்டர்ஸ் பின் பக்கத்துல தார் ரோட் போட்டுருக்காங்கப்பா. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு சின்ன டீ கடை இருந்ததுல அது பெரிய ஹோட்டல் ஆக்கிட்டாங்கப்பா. அப்புறம் இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் எல்லாம் நல்ல லாபகரமா நடக்குதாமா? எரிபொருளுக்கு அவங்க என்ன யூஸ் பண்றாங்களா? கரிமல வாயுவா இல்ல கந்தக மலமா? ஏமா இதெல்லாம் நான் கேட்டேன். உன் வீட்டுல ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? அவருக்கு சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைச்சிரும் ஆபீஸ்ல. நாள் தள்ளி போயாச்சு, கொஞ்சம் அம்மா உம்மி எங்க? கோமார் கால அது யாரது உமி? அதுவா உமாக்கு நான் வச்சிருக்கிற செல்ல பேரு. அவளுக்கு என்ன கோபம்? வந்தா சாப்பிட்டா நேர போய் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. மங்கி இலைய போட்டாச்சா? மங்கி யாரது மங்கி? அது நான் மங்களத்துக்கு வச்சிருக்கிற செல்ல பேரு. ஓஹம் முருகா. என்ன மாமா, நீங்க என்ன சாப்பிடலையா? மாப்பிளைய சாப்பிட கூப்பிட்டு நான் எப்படி முன்னாடி சாப்பிடுறது? நாங்க நெய்வேலிக்கு வந்திருந்த போய் பேசணும். உமா ஒரு மாசம் இங்க வந்து தங்கட்டோன்னு, அத பத்தி என்ன முடிவு பண்ணீங்க? மன்னிக்கணும், என்னால உமாவை இங்க விட்டுட்டு அங்க ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க முடியாது.
வேணும்னா நீங்க வந்து இங்க ஒரு மாசம் தங்கிடுங்களே. இல்லடி நானும் மாப்பிளையும் வெளியில திண்ணையில படுத்துக்கிறோம். என்னடி செய்யறது ஆடி மாசத்துல மாப்பிளையும் பொண்ணும் பிரிஞ்சிருக்கணும்னா நானும் நீயும் பிரிஞ்சுதான் இருக்கணும். ஆமா நீங்க ஒரு மாசம் இங்க தங்கறத பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? மாமா மாப்பிளை எப்ப வருவாரு தான் மாமனாரும் மாமியாரும் காத்துக்கிட்டு இருக்கணும். எப்ப போவாரு நினைக்க விட கூடாது. மணிக்கு நீங்க ஒரு வேலை வாங்கி தர ஏற்பாடு பண்ண கூடாதா? ஐயே எனக்கு இது தோணவே இல்லையே. எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் தோணுச்சு. எப்படி கேக்குறதுன்னு கூச்சமா இருந்தது. டேய் போய் ஒரு பேப்பர் பண்ண எடுத்தோ. உமா போய் இந்த அட்ரஸ்ல இருக்கிற மங்களமூர்த்திங்கிற ஒரு கிட்ட கூட நிச்சயமா வேலை கொடுப்பார். அத்தை மணிக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான் வச்சுக்கங்களேன். ஏன்னா மங்களமூர்த்தி நானும் அவ்வளவு க்ளோஸ். உங்களுக்கு மங்களமூர்த்தி க்ளோஸ் ஃப்ரெண்ட், மஸ்தான் பாய் க்ளோஸ் ஃப்ரெண்ட், மரிய நாயகம் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா 24 மணி நேரம் உங்களையே நினைச்சிட்டு இருக்கிறேன். அவர் இந்த மங்களமும் மட்டும் க்ளோஸ் இல்ல. என்னமா சொல்ற? கையில கிடைச்சதை எடுத்து தடிப்ப ராஸ்கல். நெய்வேலிக்கும் மந்தார குப்பத்துக்கும் பஸ் விட்டு இருக்கான். அத ஸ்பெஷலா சொன்னியே. இது துணியனே என்னப்பா சொல்றீங்க? மாப்பிள்ள கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு, அதான் சொல்றேன். மாமா இன்னைக்கு 170 பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க. ஆனா 170 பேர் என் மாப்பிள்ள இல்லையே. எனக்கு இருக்கிறதெல்லாம் கருவேப்பிலை குத்த மாதிரி ஒன்னே ஒண்ணு. என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் ஒரு முட்டாள். அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. நான் செஞ்ச முட்டாள்தனமான காரியத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. உங்களை போய் முட்டாளுங்கிறீங்களே. நீங்க முடிவெட்டிக்கிறதா இருந்தா கூட ஒரு தபால் கடை போட்டுருங்க. அது என்ன தூர பார்வையா கிட்ட பார்வையா? டாக்டர் என்ன சொன்னாரு? எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற சில பேரை என்னவோ தெரியல, ரொம்ப தூரத்துல பாக்குறேன். அது என்ன பார்வை? அது சனி பார்வை எங்களுக்கு. இதோ பாருங்க இன்னொரு விஷயம், அப்புறம் அதுக்கு வேற தனியா கோச்சுக்காதீங்க. உமா முழுகாம இருக்கா, அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லான் இருந்தேன். இப்போ நீங்களும் எங்க கூட வரணும், அப்புறம் அதுக்கு வேற தனியா கத்த கூடாது. மங்களம் நான் கிளம்பியாச்சே. மாமா மாப்பிள்ள பொண்ணு மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்களே, நீங்க மட்டும் ஏன் இங்க தனியா இருந்து கஷ்டப்படணும்? நீங்களும் எங்க கூட நெய்வேலிக்கு வந்து தங்கிட்டா? மாமனார் எப்ப வருவார் எப்ப வருவார்னு மாப்பிள்ள காத்திருக்கணும். எப்ப போவார் எப்ப போவார்னு நினைக்க விட கூடாது. மங்கி கிளம்பியாச்சா? தேங்க்யூ. ஹலோ பாஸ்கர், ஹவ் ஆர் யூ? ஃபைன் தேங்க்யூ. விஷயம் இல்லாம டாக்டர் தேடி வர மாட்டீங்க? எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். என் வைஃப் கூட்டி வந்திருக்கேன். நான் அப்பாவாக போறேன்னு ஒரு சின்ன சந்தேகம். கங்கிராட்ஸ். தேங்க்யூ. வர சொல்லுங்க, செக்அப் பண்ணுவோம். இல்ல கூடவே அவங்க அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க, அவங்களே வர சொல்லுங்க. அதுக்கு இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் என் மேலயும் அவங்க பொண்ணு மேலயும் ஒரு வெறித்தனமான ஆசை. ஏதாவது தார்மாற கேள்வி கேட்டா கேட்பாங்க, நீங்க தப்பா எடுத்துக் கூடாது. நோ ப்ராப்ளம், வர சொல்லுங்க. இது வந்துட்டு வணக்கம். அம்மாங்க ரெக்கப்படாம வந்துக்கார். இங்க ரெண்டு சேர் தான் போட்டிருக்காங்க. உங்க சேரை என் மாப்பிளைக்கு தர முடியுமா? என்ன சார், டாட்டா போறீங்களா? நீங்க MBBS படிச்சுட்டு என்ன கேள்வி கேக்குறீங்களே, நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். பூர்த்தி கொஞ்சம் அனுப்பு.
சார் அம்மாவை பிரெக்னன்சி செக்அப் கூட்டு பாப்பா இவன் தான் செக்அப் பண்ண போறானா அம்மா இவன் சும்மா கூட கூட்டிட்டு போகத்தான் செக்அப் பண்றதுக்கு தனியா டாக்டர் நர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க தானே சார் எம்பிபிஎஸ் படிச்ச லேடி டாக்டர் தலைமையில ஒரு தனி டீமே இருக்கு படிச்சவங்க சரி விஷயம் தெரிஞ்சவங்க தானே அம்மா என் பொண்டாட்டி ஒரு டாக்டர் இதே நர்சிங் ஹோம்ல வேலை செய்யறா மெட்ராஸ் சிட்டிலேயே பிரசவ சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்க தான் எக்ஸ்பர்ட் எத்தனை குழந்தைங்க பெற்றிருக்காங்க செக்அப் கூட்டு போப்ப யார சார் கூட்டிட்டு போனோம் சின்ன மாவியா பெரிய மாவியா வாய கழுவிட்டு பேசுப்பா எனக்கு எவ்வளவு வயசாச்சு தெரியுமா பின்னங்க நீங்க எங்க டாக்டர் நக்கலா ஆயிரம் கேள்வி கேட்கலாம் நான் உங்கள நக்கலா ஒரு கேள்வி கேட்க விடாத வாங்கம்மா போலாம் மங்களம் நீயும் கூட போ அந்த பையன் நக்கலா ஏதாவது பண்ணிட போறோம் படுத்துக்கமா அம்மா நீங்க போலாம் கீழே நர்சிங் ஹோம் மேல வீட நல்லா வசதியா தான் கட்டிருக்கீங்க ஆஸ்பத்திரியில வர வரும்படியெல்லாம் வீட்ல போட்டுட்டீங்க போல இருக்கு வாங்க உட்கார்ந்து பேசுவோம் உட்கார்ந்து பேசுவோமே ஏன் டாக்டர் நம்ம மாப்பிள்ளைக்கு நீங்க தானே ஃபேமிலி டாக்டர் ஆமா நெய்வேலியில தலை வலிச்சா கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன தெரியுது மெட்ராஸ் வந்துடுற உங்க மாப்பிள்ள ஏன்னா உங்க மாப்பிள்ள உடம்பு எனக்கு அவ்வளவு ஒத்துப்படி இல்லம்மா நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அம்மா அவர் சொல்லி அனுப்பியிருக்காரு நானும் இருக்கேன் நீங்க இங்க இருக்க வேண்டாமா நீங்க போங்க நீங்க இருங்க நானும் இருக்கேன் இப்ப மாப்பிள்ள கொஞ்ச நாளா பயத்தை வலிக்குது அப்படிங்கிறாரு சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாரு அது ஏன் அப்படியா என்ன மிஸ்டர் பாஸ்கர் நீங்க சொல்லவே இல்லையே அவர் சொல்ல மாட்டார் சார் நீங்கள தான் கண்டுபிடிக்கணும் என்ன டாக்டரோ நர்ஸ் இந்த அம்மா கொஞ்சம் கூட்டிட்டு போ டாக்டர்மா என் பொண்ணு ஜாக்கிரதையா பாத்துங்க நீங்க படிச்ச படிப்பை எல்லாம் உபயோகப்படுத்தி பாருங்க இப்போ என்ன என்ன பண்ண சொல்றீங்க இப்போ நீங்க மாப்பிள்ளைய கீழே கூட்டிட்டு போங்க அவர் உடம்புல தல முடியில இருந்து கால் நகம் வரைக்கும் கம்ப்ளீட்டா ஓவர் ஆயில் பண்ணுங்க அவர் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு மருந்து மாத்திரை எழுதி கொடுங்க அதை நாங்க வாங்கி கொடுத்துறோம் இன்னும் 100 வருஷத்துக்கு மாப்பிளைக்கு எந்த வியாதியும் வராது அப்படின்னு ஒரு கேரண்டி கார்டு கொடுக்கணும் நீங்க கேரண்டி கார்டு ஆமா சார் மேல போட்டுக்கிற உடுப்புக்கு கூட கேரண்டி கார்டு கொடுக்குறேன் உள்ள இருக்கிற உறுப்புக்கு கேரண்டி கார்டு கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் எதுக்கு படிச்சீங்க நீங்க பாஸ்கர் இங்க வாப்பா ஓ மாமனார் என் தொழிலுக்கே சவால் விட்டுட்டார் நான் இப்ப என்ன பண்றேன் இப்போ உடம்பு அக்கு வேற ஆணி வேற பார்த்து கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணி ஒரு கேரண்டி கார்டே கொடுத்துறேன் போதுமா சார் இப்பதான் நீங்க ஒரு டாக்டர் கங்கிராட்ஸ் பாஸ்கர் நீங்க கூடிய சீக்கிரமே அப்பா போறீங்க ஓ தேங்க்யூ டாக்டர் நர்சிங் ஹோம்ல போன் எல்லாம் பிள்ளை தாத்திங்கிற விஷயத்த சொல்றாங்க என்னாச்சு தாத்தா போற சந்தோஷமா தாத்தான்னு இப்பவே எப்படி சொல்ல முடியும் பேரம் பிறந்தா தானே நான் தாத்தா பேட்டி பிறந்தா நான் பாட்டி இல்லையா